நம் வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்திருப்போம். அதில் முக்கியமான ஒன்று வறுமை. இந்த வறுமையை விட்டும் நீங்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய துஆக்களை நாம் ஓதி வர வேண்டும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு துஆவைத்தான் இன்றைய பதிவிலே நாம் பார்க்கப் போகிறோம். நாம் ஏழ்மையில் வறுமையில் இருக்கின்ற பொழுது இது அல்லாஹ்வின் நாட்டப்படித்தான் நடக்கின்றது என்பதை ஒரு மூமினான மனிதன் முழுமையாக அல்லாஹுவை நம்பி இருக்க வேண்டும். இதை பற்றி தன் அருள்மறியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், குல் இன்ன ரப்பி யபஸுது ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வயக்திரு லஹ் வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைரு ராஸிகீன். அல்லாஹ் தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகின்றான், தான் நாடியோருக்கு அதை குறைத்தும் கொடுக்கின்றான். நீங்கள் எந்த பொருளை நல்ல வழியில் செலவிட்டாலும் அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் அளிக்கின்றான். அவன் வழங்குவோரில் மிகச் சிறந்தவன் என்பதாக அருள்மரியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இரண்டாவது விஷயம், வறுமையில் இருப்பவர்கள் சகிப்புத்தன்மையை கையாள வேண்டும், பொறுமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக அருள்மரியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபின் அழகிய வாக்காக இருக்கின்றது. வல் மூஃபூன பி அஹதிஹிம் இதா ஆஹது வ ஸாபிரீன ஃபில் பஸா இ வல் தர்ரா இ வ ஹீனல் பஸ் உலாயிக அல்லதீன ஸதகூ வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர்கள் சகிப்புத்தன்மையுடன் இருக்கும் பொழுது அவர்கள் நன்மை செய்தவர்களாக இருக்கின்றார்கள், உண்மை கூறியவர்களாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அருள்மறையான் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஆயத்தின் மூலம் வறுமை காலங்களில் பொறுமையாக இருப்பவர்கள் மூன்று அந்தஸ்தை பெறுகிறார்கள். நன்மை செய்தவர்களாக இருக்கின்றார்கள், உண்மை கூறியவர்களாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக இந்த அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃப் அழகிய முறையில் எடுத்து காட்டுகின்றது. இந்த வறுமைகளை விட்டும் நீங்குவதற்காக, ஏழ்மையை போக்குவதற்காக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அருமை மகளார் ஃபாத்திமத்து ஸஹ்ராயி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த அழகிய துஆக்களை கற்றுத்தந்தார்கள். ஐந்து வார்த்தைகளை கொண்ட இந்த துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாகியார் அவர்களுக்கு கற்றுத்தந்து, இதை நீங்கள் தினமும் ஓதி வாருங்கள், வறுமையை விட்டும் நீங்கிக் கொள்வீர்கள் என்பதாக சொன்ன அந்த அழகிய துஆவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். யா அவ்வல் அல் அவ்வலீன் வயா ஆஹிர் அல் ஆஹிரீன் வயாதல் குவ்வத்தில் மதீன் வயா ராஹிம் அல் மசாகீன் வயா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த ஐந்து வாசகங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த அரபு வார்த்தைகளுக்கு தமிழ் பொருள் யா அவ்வல் அல் அவ்வலீன், ஆரம்பமானவர்களில் ஆரம்பமானவனே, வயா ஆஹிர் அல் ஆஹிரீன், இறுதியானவர்களில் இறுதியானவனே, வயாதல் குவ்வத்தில் மதீன், உறுதிமிக்க சக்தி வாய்ந்தவனே, வயா ராஹிம் அல் மசாகீன், ஏழைகள் மீது கிருபை காட்டக்கூடியவனே, வயா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்ற இந்த பொருள்பட்ட வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அம்மையார் அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள்.